இன்று நாம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் முதல் நான்காம் அதிகாரம் மூன்றாம் சனம் வரை சந்திக்கப் போகிறோம் வாசிக்கிறேன் பிலிப்பியர் மூன்று இருபது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் ரட்சகர் வர எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குடியிருப்பு என்று சொல்லும்பொழுது அது முழு வாழ்க்கையையும் குறிக்கிறதாக இருக்கிறது அது புதிய வாழ்க்கை முறை என்று கூறலாம் திருமதி மான்குமரி என்பவர்கள் சொல்லும்பொழுது நம்முடைய சொந்த ஊர் பரலோகம் என்கிறார்கள் நம்முடைய சொந்த ஊர் பரலோகமாக என்றால் அந்த ஊர்க்காரரை போல நாம் நடக்க வேண்டும் இல்லையா பிலிப்பி பட்டணம் ஒரு ரோம குடியிருப்பு ரோமாபுரியின் சட்டங்களே பிலிப்பி பட்டணத்தின் சட்டங்களாக இருந்தன ரோமாபுரி மக்களைப் போலவே இந்த பட்டணத்து மக்களும் உடையணிந்திருந்தார்கள் இங்கேயும் மக்கள் இலத்தின் மொழிதான் பேசினார்கள் அது ரோம குடியிருப்பாக இருந்தபடினாலே அத்தனையும் ரோமாபுரியில் இருப்பது போலவே இருந்தன விசுவாசிகளின் கூட்டமாகிய திருச்சபை என்று அழைக்கப்படும் கூட்டம் இந்த உலகத்திலே பரலோகத்தின் குடியிருப்பு எனவே திருச்சபை மக்கள் பரலோகத்தின் மொழி பேசுகிறவர்களாகவும் அவருடைய வாழ்க்கை முறை பரலோக மக்களைப் போலவும் இருக்க வேண்டும் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அநேக சூழ்நிலைகளிலே இப்படி இல்லை ஆனால் இதுதான் பிரியமானவர்களே நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் அப்போஸ் நான் என்ன சொல்கிறார் இந்த உலகத்திலே நாம் தேவனுடைய இருக்கிறோம் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அது மட்டுமல்ல பரலோக பிரஜைகளாக இந்த உலகத்திலே கூடியிருந்தாலும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வரவே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்து காத்திருப்பதனால் இருக்கும் சந்தோஷமே இந்த உலகத்திலே ஒரு விசுவாசியின் உயர்ந்த சந்தோஷமும் நம்பிக்கையும் ஆகும் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறது போல விசுவாசிகளின் நம்பிக்கை மகா உபத்திரவ காலம் அல்ல நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்பதை போல் கூறிவிட்டு அங்கே இருந்து இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றும் கூறுகிறார் மகா உபத்திரவ காலத்தின் வழியாக கடந்து செல்வதை குறித்து எந்த காரியத்தையும் அவர் கூறவில்லை அது ஒரு நியாய தீர்ப்பின் இருக்கும் ஆனால் திருச்சபையானது நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை இருக்கிறது இப்படி ஏனோக்கு பெரு வெள்ளத்தின் வழியாய் கடந்து செல்லவில்லையோ அதுபோலவே திருச்சபையும் மகா உபத்திரவத்தின் வழியாய் கடந்து செல்லப் போவதில்லை இன்று பலர் கூறுகிற காரியம் என்னவென்றால் மகா உபத்திரவ காலத்திலேயும் தேவன் திருச்சபையை பாதுகாத்துக்கொள்வார் கொள்வார் என்கிறார்கள் ஆம் அவரால் அப்படி செய்ய முடியும் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் மகா வெள்ளத்திலே தேவன் பாதுகாத்து கொண்டார் ஆனால் ஏனோக்கை தேவன் அதற்கு முன்னதாகவே இந்த உலகத்திலிருந்து எடுத்து விட்டார் மகா உபத்திரவு காலம் வரும் காலத்திலே இந்த உலகத்திலே இரண்டு விதமான மக்கள் கூட்டம் இருப்பார்கள் ஒரு கூட்டத்தினரை தேவன் எடுத்துக்கொள்வார் ஃபிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் கூறியதை சற்றே கவனியங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் மற்றும் ஒரு கூட்டத்தினர் இந்த மகா உபத்திரவத்தின் காலத்தின் வழியாக கடந்து செல்வார்கள் மிக பெரிய எண்ணிக்கையான யூதர் அல்லாத ஜனங்களும் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் இஸ்ரவேல் மக்களும் மகா உபத்திரவத்தின் வழியாய் கடந்து செல்வார்கள் ஏனென்றால் அவர்கள் கர்த்தரால் முத்திரையிடப்பட வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நித்தியத்திலேயும் அவர்களுக்கு பொறுப்புகள் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் எப்படிப்பட்ட பொறுப்புகளை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை குறித்து வசனத்திலே நாம் பார்க்கிறதில்லை வேதம் மிக தெளிவாக சொல்கிறது திருச்சபையானது ஒரு மகிமையை நிறைந்த உன்னதமான எதிர்காலத்தை இருக்கிறது இன்று நாம் உலகத்தில் வாழும் வாழ்க்கைக்கும் கிறிஸ்துவின் வருகைக்கும் இடையே மெல்லிய ஒரு திரை மட்டுமே இருக்கிறது என்பதை எல்லாருமே உணர்கிறோம் இல்லையா என்றாலும் ஏசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்பதை வேதம் கூறவில்லை அப்போ பவுல் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவகாலத்திலேயே வந்து விடுவார் என்று எதிர்பார்த்தார் எனவே அவர் திருச்சபை மகா உபத்திரவத்தின் வழியாக கடந்து செல்லும் என்று எதிர்பார்க்கவே இல்லை மிக மகிழ்ச்சியான ஒரு துணியோடு தான் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உள்ளது அங்கே இருந்து கத்ரா இயேசு கிறிஸ்துவரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார் இங்கேயும் அவர் மகா உபத்திரவ காலத்தை குறித்து எதையுமே குறிப்பிடவில்லை வேறு எந்த இடத்திலையும் கூட திருச்சபை மகா உபத்திரவத்தின் காலம் வழியாய் கடந்து செல்லும் என்று வேதம் கூறவில்லை திருச்சபை என்று நான் சொல்லும் பொழுது உலகளாவிய விசுவாசிகளின் ஐக்கியத்தை குறிப்பிடுகிறேன் வெளியே நான் பார்க்கிற கட்டடங்களை நான் சொல்லவில்லை பௌலப்போசலனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இயேசு கிறிஸ்துவின் வருகையே தவிர மகா உபத்திரவ காலம் அல்ல பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை பாருங்கள் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் அற்பமான சரீரம் என்று சொல்லும் பொழுது அழிந்து போகக்கூடிய ஒரு சரீரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பூமியிலே நாம் வாழும் பொழுது பெற்றிருக்கிற சரீரத்திலே அவர் மாற்றத்தை கொடுக்க போகிறார் இப்பொழுது நாம் பெற்றிருக்கிற சரீரம் பூமிக்குரிய சரீரம் இந்த சரீரம் செயல்படக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் ஒரு எல்கை உண்டு இந்த சரீரத்தோடு இயற்கையாகவே நாம் விண்வெளிக்கு கூட செல்ல முடியாது நம்முடைய சரீரம் இந்த உலகத்திற்குரிய சரீரம் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறு ரூபப்படுத்துவார் ஏற்கனவே நான் கூறியது போல இப்பொழுது நாம் பெற்றிருக்கிற சரீரம் கெட்டு போகக்கூடிய ஒரு சரீரம் இன்னும் சில காலங்களுக்கு பின்னர் நாம் இந்த சரீரத்தை விட்டு வெளியேறுவோம் ஏனென்றால் இது அழிந்து போகக்கூடிய சரீரம் இப்பொழுது நாம் நம்முடைய சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்த வாஞ்சிக்கிறோம் அந்த சரீரம் ஆண்டவராய் கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்னர் அவர் பெற்றிருந்த சரீரத்தை போன்ற சரீரமாகும் அது மகிமையான ஒரு சரீரம் குறைந்த திருச்சபைக்கு எழுதும் பொழுதும் அப்போஸ் நாய் பவுல் இதை குறித்து எழுதியிருக்கிறார் கவனியங்கள் வாசிக்கிறேன் ஒன்று குறந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டாம் வசனங்கள் ஒன்று குறந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டாம் வசனங்கள் இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் இங்கே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் இந்த மாற்றங்கள் எல்லாமே ஒரு இமைப்பொழுதிலே நடைபெறப் போகிறது இதை கூறும்பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் எக்காலத்தை ஊதுகிறவர்களை குறித்து சொல்லப்பட்டிருப்பதைப் போல யாரோ ஒருவர் எக்காலத்தை ஊதுவார்கள் என்று எண்ணுகிறார்கள் ஆனால் இங்கே எக்காலம் ஊதுகிற யாரையும் குறித்து சொல்லப்படவில்லை வெளிப்படுத்தின விசேஷம் இஸ்ரேவேல் ஜனங்களை குறித்து கூறுகிறது பழைய ஏற்பாட்டிகளை நாம் பார்ப்பது போல வனாந்தரத்திலே இரண்டு வெள்ளியினாலே செய்யப்பட்ட எக்காலங்கள் ஊதப்படும் பொழுது அவர்கள் பிரயாணத்தை மேற்கொண்டார்கள் இஸ்ரேல் மக்களுக்கு எக்காலம் பழக்கப்பட்ட ஒரு காரியம் நமக்கு அப்படி அல்ல ஒன்று தசுலிக்கர் நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே கடைசி எக்காலம் என்று சொல்லப்பட்டிருப்பது விசுவாசிகள் நொடிப்பொழுதிலே இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதை கூறுகிறது கவுனியங்கள் வாசிக்கிறேன் ஒன்று தசிலணிக்கர் நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் இங்கே தேவனுடைய எக்காலம் என்று கூறப்பட்டிருக்கிறது பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் என்று சொல்லும்பொழுது தேவனுடைய மகிமையையே இது குறிக்கிறது மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவின் சத்தத்தை குறித்து யோவான் அப்போசலன் என்ன சொல்லியிருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் பத்தாம் சலம் நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் யோவானோடு பேசிக்கொண்டிருந்தது யார் என்பதை அவர் கவனித்த பொழுதுதான் அது மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்து என்பதை கண்டார் அவருடைய சத்தத்தை தான் யோவான் கேட்டுக்கொண்டிருந்தார் அந்த சத்தம் எக்கால சத்தம் போன்ற ஒரு இருந்ததை தவிர எக்கால சத்தம் அல்ல திருச்சபையோடு கூட எந்த எக்காலமும் தொடர்பு இன்று கிறிஸ்து நம்மை பார்த்து கூறும் காரியம் என்னவென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம்தான் இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் மாலை நேர உணவிற்காக அவர் அழைக்கும் ஒரு அழைப்பு இது அவரோடு ஐக்கியம் கொள்ள அவர் கொடுக்கும் இறுதி அழைப்பு மகா உபத்திரவ காலம் என்னும் இரவு வரும் முன்னதாக அவர் வரும்படியாக அவர் கொடுக்கும் அழைப்பு இது கதவு திறக்கப்படும் பொழுது விசுவாசத்தை அணிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு கூட்டமாக இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் கொள்ளப்படுவார்கள் அவர்கள் மகா உபத்திரவத்தின் வழியாக கடந்து செல்லப் போவதில்லை நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக அவரே மறுரூபப்படுத்துவார் என்று பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிறார் இதே சத்தியத்தை தான் யோவானும் கூறியிருக்கிறார் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் பிரியமானோர்லே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆயிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் கிறிஸ்து இன்னமும் வெளிப்படவில்லை ஆனால் அவர் வெளிப்படும் பொழுது நாமும் அவர் இருக்கிற வண்ணமாகவே இருப்போம் இங்கேயும் கிறிஸ்துவின் வருகையை குறித்த உன்னதமான மகிமையான ஒரு எதிர்பார்ப்பை பார்க்கிறோம் பௌலப்போசலனும் மகா உபத்திரவ காலத்தை எதிர்நோக்கியதாய் தெரியவில்லை யோவானும் நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும் முன் மகா உபத்திரவ காலத்தை கடந்து செல்ல வேண்டும் என்று கூறவே இல்லை உன்னதமான எதிர்கால நம்பிக்கை உடையவராகவே பௌலப்போசலன் இருந்தார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என கருமையான சகோதரனை சகோதரியே உங்களுடைய எதிர்கால நம்பிக்கை என்ன மகா உபத்திரவ காலத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா அப்படி மகா உபத்திரவ காலத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நம்பிக்கையேற்ற மனிதர்களைப் போலவே இருக்கிறீர்கள் விமானத்தை ஓட்டிச் செல்கிறவர்கள் அவர்கள் பாதையிலே வரும் காற்றழுத்த வித்தியாசங்களை அறிந்து அறிவிப்புகளை கொடுப்பார்கள் புயல் காற்றின் வழியாக கடந்து செல்லும் பொழுது விமானம் மிக அதிகமாக அதிர்கிறதாகவும் விளைவுகள் எப்படி இருக்கும் என்று சொல்லக்கூடாததாயும் இருக்கிறது ஆனால் அதை அறிந்து மற்றொரு வழியாய் வந்தால் அந்த விமானத்தை ஓட்டிச் செல்லும் விமானி பாராட்டப்படுவான் மட்டுமல்ல அப்படிப்பட்ட ஒரு பிரயாணத்தையே அந்த விமானத்திலே பிரயாணம் செய்யும் ஒவ்வொரு பிரயாணியும் வாஞ்சிக்கிறவனாயும் இருக்கிறான் அதுபோலத்தான் பிரியமானவில்லை கிறிஸ்துவை விசுவாசிக்கும் நீங்களும் மகா உபத்திரவ காலத்தை எதிர்நோக்கி கொண்டு இல்லாமல் அவர் நம்மை மறுரூபப்படுத்துவதை குறித்தும் அவரோடு கூட நாம் நித்தியமாய் வாழ்முடியாய் எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்துமே எதிர்பார்த்துக் கொண்டிருப்போமாக தொடர்ந்து பிலிப்பியர் நான்காம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம்